ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாளுக்கியர்களுடைய கால பண்பாடு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்த்தோட அந்த பண்பாடுகள் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக முடிச்சது குப்தர்கள், அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாளுக்கியர்கள் அவங்களுடைய கால பண்பாடு பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சாளுக்கியர்கள் அப்படின்றவங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சும்மா அவங்களை பற்றி பேசிக்ஸ் பார்த்துருப்போம். அதில் எப்படி நம்ம வந்து அந்த ஒரு பண்பாடுகள் பார்த்தோமோ அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த இடத்துல பார்ப்போம். இவங்க எந்த பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற நமக்கு தெரியும். ஸோ தென்னிந்தியாவில் தான் அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தென்னிந்தியாவில் ஆட்சி புரிந்த ஒரு சிறந்த ஒரு அரசு வம்சமாக திகழ்ந்தவங்க தான் சாளுக்கியர்கள். அதே மாதிரியே இந்த அரசு வம்சத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அரசர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாம் புலிகேசி, இரண்டாம் புலிகேசி அப்படின்ற ரெண்டு பேர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சான்றுகள் பார்க்க போகிறோம். சான்றுகள் அதாவது இவங்களை குறித்தின சான்றுகள் ரொம்ப முக்கியமானது. இந்த சான்றுகள் வச்சு தான் இவங்க உண்மையாலுமே வாழ்ந்தாங்க, இந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்தாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போ சான்றுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்ஹனர் அப்படின்றவர் எழுதியிருக்கக்கூடிய விக்ரமாங்க சரிதம் அப்படின்ற நூலும், யோங் சாங் இது யாருன்னு நமக்கு தெரியல, நிறைய இடத்துல வந்திருப்பார். சீன பயணி, ஸோ சீன பயணியான இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கியு கி அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஹோலே கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டு. ஸோ மொத்தம் இதில் எத்தனை சான்றுகள் இருக்குது, கிட்டத்தட்ட மூன்று சான்றுகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்சி முறையை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க, இது சியுகி கியுகி கிடையாது சியுகி. இப்போ ஆட்சி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மன்னர். ஸோ மன்னர் தான் வந்து பார்க்கும்போது நாட்டினுடைய தலைவராக இருந்திருக்கார். ஸோ மன்னர் தான் முக்கியமான ஒரு பங்கு அப்படின்றத வகிச்சிருக்காரு. இவருக்கு உதவுறதுக்காக, அதாவது மன்னருக்கு உதவுறதுக்காக அமைச்சரவை அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. இவங்க நாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, பல மாகாணங்கள் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்தையுமே வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக ஆளுநர்கள் அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது மன்னர்களுடைய பதவியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மன்னர்களுடைய பதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதுவுமே வந்து பரம்பரை பதவியாக இல்லை. பரம்பரை பதவினா என்னது, இப்போ வந்து ஒரு மன்னர் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவருடைய மகன் தான் வந்துட்டு அடுத்த மன்னராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி மன்னர் பதவி அப்படின்றது ஒரு பரம்பரை பதவி அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ ஒரு அண்ணன் தான் வந்து அரசனாக இருக்கார் அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய தம்பி வந்துட்டு அரசு வம்சம் அப்படின்றத வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போவார். ஸோ எப்படி அப்படின்னா அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வரது தம்பி அப்படின்றதுனால இவங்களுடைய வம்சத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ மன்னர்கள் வந்து போர்களில் மட்டும் வந்து ரொம்ப திறமையாக இல்லை, வேறு சில விஷயத்துலேயும் திறமையாக இருக்காங்க. அதாவது என்னென்ன அப்படின்னா மனுசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வேதங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பட்டம் அப்படின்றது இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. என்னென்ன பட்டம் அப்படின்னா மகாராஜன், சத்யாசராயன், அதே மாதிரி ஒருத்தனா ஸ்ரீபிருத்தி வல்லவன், பரமேஸ்வரன், இந்த மாதிரியான பட்டங்கள் இவங்க நிறைய சூட்டியிருக்காங்க. இவங்களுடைய செப்பு பட்டயங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஹிரகத ஹள்ளி அப்படின்ற இந்த செப்பு பட்டயத்தின் மூலமாக இவங்களுடைய அரசர்களுடைய ஆட்சி வந்து எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கு வந்திருக்கோம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னா சாளுக்கிய இளவரசிகள் இருக்காங்க இல்லையா, அந்த இளவரசிகள் வந்து பார்க்கும்போது இந்த மாநிலத்தில் ஆளுநர்களாக நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ மாகாணத்தை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பிரிச்சுருந்தாங்க. அதை வந்து நியமனம் பண்ணுறதுக்கு சொல்லப்போனால் அதை வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக ஆளுநர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க. அந்த ஆளுநர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் கூட இருந்திருக்காங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த இளவரசிகள் கூட ஆளுநர்களாக வந்து செயல்பட்டிருக்காங்க. இப்போ ஐஹோல் கல்வெட்டு, இந்த கல்வெட்டு நம்ம சான்றுகள்லேயே பார்த்துருப்போம். இந்த கல்வெட்டில் என்னென்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசர், ஆளுநர், தலைமை அமைச்சர், அமாத்தியா அதாவது வந்து வருவாய்த்துறை அமைச்சர், அதே மாதிரி சமகர்த்தா கருவூல அமைச்சர், இவங்களை பற்றின குறிப்புகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த பேரரசுன்றது பல பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. விஷயம், ராஷ்டிரியம், நாடு, கிராமம் அப்படின்னு பல பிரிவுகளை இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம அதிகாரிகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷயபதி, சமந்தா, கிராமபோகி, மபத்ரா அப்படின்ற மாதிரியான அதிகாரிகள் நிறைய பேர் செயல்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன வேலை அப்படின்னா அரசராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மாகாணத்தை பார்த்துக்கூடிய ஆளுநர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து நிர்வாகத்தில் உதவி செய்கிறது தான் இவங்களுடைய வேலைகள். இப்போ அடுத்தது இவங்களை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். இப்போது இந்த சமந்தா அப்படின்றவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து நிலப்பிரபுக்கள், அதே மாதிரி கிராமபோகி அப்படின்றவங்க ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த கிராம நிர்வாகம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து கண்காணிப்பாங்க. இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த கணக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா கர்ணா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமபோகி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது விசயா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தோன்னா மாவட்டத்தினுடைய தலைவராக வந்திருக்காரு. அதாவது விசயா அப்படின்றது ஒரு பிரிவு, அது வந்து மாவட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இப்போ பேரரசு அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பிரிவுகளாக பிரிச்சிருந்தோம். அதில் இந்த விசயா அப்படின்றது வந்து இப்போ நம்ம மாவட்டம்னு சொல்கிற மாதிரி இந்த விசயா அப்படின்றத விசயாபதி அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் அந்த விசயா அப்படின்ற பகுதி இருக்கும். இப்போ அடுத்தது மகாஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கிராம மக்கள் வச்சுருந்துருக்கக்கூடிய ஒரு குழு.
இந்த குழுவின்படி பார்க்கும்போது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, கிராமத்தில் வந்து சட்ட ஒழுங்கு அப்படின்றத அவங்க வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது சமூக நிலை பற்றி பார்க்க போகிறோம். சமூக நிலை அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வர்ணாசிரம முறை அப்படின்றத அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஜாதி வேற்றுமைகள் அப்படின்றது அவங்களுடைய காலகட்டங்களில் அதிகமாக காணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெசவு, உலோகம், தச்சு தொழிலாளர்கள், இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரியான தொழிலாளர்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பிடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னும், அதே மாதிரி வேளாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கிய ஒரு தொழிலாக திகழ்ந்தது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது காவிரி, நர்மதை இந்த மாதிரி நதிகள் இருக்கு இல்லையா, இந்த நதிகளின் மூலியமாக வளம் பெற்ற நிலம், அந்த ஒரு நிலத்துலேருந்து பார்த்தோன்னா அந்த தானியம் அப்படின்றத அதிகமாக விளைவிச்சிருக்காங்க. அந்த தானியத்தை வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா, ஸோ இந்தியாவுடைய அந்த வடப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த வடப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா விற்பனை அப்படின்றத அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமயநிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சமயநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்து, சமணம், பௌத்தம் இந்த மாதிரியான சமயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வந்து பின்பற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சமயங்கள் வந்து பின்பற்றி இருக்கிறதுனால கூட நம்மளுடைய அரசர்கள், அதாவது யார், சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த சமய சகிப்புத்தன்மை அப்படின்றதையும் பின்பற்றியிருக்காங்க. இவங்களுடைய காலகட்டங்களில் நிறைய விதமான சமயம் இருந்தாலும் கூட அதை எதுவும் அவங்க சொல்லாமல் இந்த சமய சகிப்புத்தன்மை அப்படின்றத சாளுக்கியர்கள் பின்பற்றியிருக்காங்க. இப்போ அடுத்தது இரண்டாம் புலிகேசி பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்து சமயம், சமண சமயம், பௌத்த சமயம் இதெல்லாமே நல்ல வளர்ச்சி அப்படின்றது எட்டியது. அதே மாதிரி ரவிகீர்த்தி அப்படின்ற ஒரு அறிஞர் இருந்தார், அவர் வந்து சமண சமயத்தை இவரோட அரசவையில் இருக்கும்போது அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார். அதே மாதிரி இவருடைய காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீன பயணியான யுவாங் ஸ்வாங் அப்படின்றவர் வருகை தந்திருக்கார். இப்போ அடுத்தது வந்து இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, யுவாங் ஸ்வாங் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சாளுக்கியர்கள் அதாவது இவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மகாயானம், ஹீனயானம் அப்படின்ற ரெண்டு பிரிவுகளுமே இருந்தது அப்படின்றத தன்னுடைய குறிப்புகளில் சொல்லியிருக்கார். அடுத்தது கட்டடக்கலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துக்கோன்னா, வேசர பாணி அப்படின்ற பாணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது கோயில் கட்டுறதுக்கு இந்த ஒரு பாணியை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பாணி எந்தெந்த இடத்துலலாம் வந்து காணப்படுது அப்படின்னா, ஐஹோலி, பாதாமி, பட்டாக்கள் அப்படின்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே காணப்படுது. இப்போ அடுத்தது குடைவரை. ஸோ இவங்களுடைய காலகட்டங்களில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா, அஜந்தா, எல்லோரா, நாசிக் அந்த மாதிரியான பகுதிகளில் காணப்படுது. அதே மாதிரி பாதாமி குகை கோயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குகை கோயில் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ அடுத்தது ஹைஹோல் நகர் அப்படின்ற நகரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நகரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கோயில்கள் அப்படின்றது இருக்குது. இந்த 70 கோயில்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாளுக்கியர்களுடைய காலகட்டங்களில் கட்டப்பட்ட கோயில். அதனால இந்த ஐகோல் நகர் அப்படின்றது எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, கோயில் நகரம் அப்படின்னு அழைப்பாங்க. லட்கான் கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா ஐஹோல் அப்படின்ற நகரில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய தூண்கள் வச்சு கட்டியிருக்காங்க, அதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இப்போ அடுத்தது துர்க்கையம்மன் கோயில் அப்படின்ற கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படின்றது பௌத்த சைத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அமைப்பு வந்து கட்டியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சைத்தியம் அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பௌத்தர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு கூடம் மாதிரி. ஸோ அதை தான் என்னென்னு குறிப்பிடுவாங்கன்னா சைத்தியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ அதே மாடலில் தான் துர்க்கையம்மன் கோயிலுமே வந்துட்டு கட்டியிருக்காங்க, ஐஹோல் நகரில் கட்டியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு கோயிலுமே ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது. கோயிலுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹிச்சிமல்லி குடி கோயில் அப்படின்ற கோயில். சரி, இப்போ அடுத்தது இதே இடத்துல அதாவது ஐஹோல் அப்படின்ற இடத்துலையே மெகுடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சமணர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அந்த அழகான வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு இந்த கோயில் அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாதாமி அப்படின்ற இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ எப்படி ஐஹோல் அப்படின்ற இடம் பார்த்தோமோ அதே மாதிரி பாதாமி அப்படின்ற இடத்துல நிறைய கோயில்கள் அப்படின்றத கட்டியிருக்காங்க. சரி, இந்த பாதாமின்ற இடத்துல வந்து பார்த்தோன்னா ரெண்டு குறிப்பிட்ட கோயில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து முக்தீஸ்வரர் கோயில், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலக்குட்டி சிவன் கோயில் அப்படின்ற ரெண்டு கோயில் இருக்குது. இது எதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இந்த கோயிலினுடைய கட்டடக்கலை, அதில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நுணுக்கம், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதாமி அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரே இடத்துல 4 குடைவரை கோயில் அப்படின்றத கட்டியிருக்காங்க. இந்த குடைவரை கோயில்களில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுவர்கள், ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுவர்களாக இருக்கட்டும், தூண்களாக இருக்கட்டும், மண்டபங்களாக இருக்கட்டும், கடவுள்களுடைய உருவம், மனிதர்களுடைய உருவம் இதில் தான் வந்து அவங்க சிற்பம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே ரொம்ப அழகாக அவங்க வந்து நுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த குடைவரை கோயிலினுடைய சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பட்டாடக்கல் அப்படின்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கோயில்கள் அப்படின்னு கட்டியிருப்பாங்க. அதில் 6 கோயில் வந்து பார்த்தோன்னா அந்த திராவிட பாணியிலையும், 4 கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட இந்திய கலைப்பாணியிலையும் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க.
சரி, இப்போ இந்த திராவிட பாணிக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, விருபாக்ஷர் கோயில் அப்படின்ற கோயிலும் சங்கமேஸ்வரர் கோயிலும் ரெண்டு கோயில் இருக்கு. அதே மாதிரி இந்த வட இந்திய கலைப்பாணியில் ஒரு கோயில் இருக்கு, அதாவது பாபநாதர் கோயில் அப்படின்ற கோயில். சில குறிப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது விருபாக்ஷர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து கட்டுறதுக்காகவே காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய சிற்பிகளை வந்து கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த கோயில் வந்து எந்த மாடலில் கட்டப்பட்டிருக்கு, இதே மாதிரியே இருக்கும் அப்படின்னா, கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், அதே மாதிரியான பாணியில் தான் விருபாக்ஷர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. சரி, இப்போ அடுத்தது பட்டாடுக்கல் நகர். இந்த பட்டாடுக்கல் நகரில் வந்து இருக்கக்கூடிய இந்த கோயில் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்டடக்கலைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அப்படி அந்த நகரில் கட்டப்பட்ட கோயில்கள், அந்த வல்லுநர்கள் வந்து கட்டியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பட்டம் அப்படின்னா, திருபுவனச்சாரியா அப்படின்ற பட்டம். சரி, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூ உலகையும் உருவாக்கியவன் அப்படின்றதான் இதுக்கான பொருள். அப்போது இந்த நகரில் கோயில் கட்டினவங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, திருபுவனாச்சாரியான்ற பட்டம். அதுக்கான பொருள் மூ உலகையும் உருவாக்கியவன். இப்போ விருபாக்ஷர் கோயில் இருக்குல்லையே, அந்த கோயிலுடைய அந்த அடித்தளம், அது கட்டுமானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பாபநாதர் கோயில் அப்படின்றது கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கோயிலுடைய இந்த அடித்தளம் கட்டுமானம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய முக்கிய காட்சிகள் எல்லாத்தையுமே சிற்பங்களை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு கன்னட கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கும் போது அதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த கோயில், அதாவது பாபநாதர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலினுடைய கருவறையை இவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்றது இந்த கல்வெட்டில் நமக்கு தெரிய வருது. யார் அவங்க அப்படின்னா, ரேவதி ஒவாஜா அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோயிலினுடைய கருவறையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு கன்னட கல்வெட்டின் மூலிமா நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓவியக்கலை. சரி, இந்த ஓவியக்கலை அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாகடர்கள் அப்படின்றவங்களை பின்பற்றி தான் இவங்க வந்து இந்த ஓவியக்கலை அப்படின்றத பின்பற்றி அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணுனுடைய அவதாரங்கள், அதாவது தசவதாரம்னு சொல்லி 10 நம்ம சொல்லியிருப்போம்ல, அந்த தசவதாரம் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஓவியங்களை அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரியே பாதாமி நகரில் இருக்கக்கூடிய குகை கோயில்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோயில்களில் ஃபுல்லாக அந்த குகை கோயில்களில் நிறைய அழகிய ஓவியங்கள் எல்லாத்தையுமே அவங்க வரைஞ்சிருக்காங்க. இப்போ சாளுக்கிய மன்னனான மங்களேசன் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா, இவர் இருந்த டைமில் சொல்லப்போனால் இவருடைய அரண்மனையில் நிறைய ஓவியங்கள் அப்படின்றது வரையப்பட்டிருக்கு, அது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அடுத்தது கொடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொடை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னு இந்த தலைப்பு, இந்த தலைப்பு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது இவங்களுடைய சார்பாக நம்மளுடைய இந்திய பண்பாட்டுக்கு அவங்க என்ன நம்ம பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கொடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா, இந்த சமய சகிப்புத்தன்மை அப்படின்றத இவங்க ரொம்ப அதிகமாக வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்து பௌத்தம் சமணம் இந்த சமயத்தை சேர்ந்து நிறைய சமய அறிஞர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே அதிகமான ஆதரவு அப்படின்றத இவங்க கொடுத்தாங்க. இப்போ இரண்டாம் புலிகேசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இவர் வந்து ஒரு தலை சிறந்த கலை அந்த துறையிலையும் சரி, அதே மாதிரி ஒரு இலக்கிய புரவராகவும் இவர் வந்து இருந்திருக்கார். அதே மாதிரி இவரோட அவையில் இருந்தவர் தான் ரவி கீர்த்தி அப்படின்றவர். இவர் தான் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஐஹோல் கல்வெட்டு, இந்த கல்வெட்டு பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். இந்த ஐஹோல் கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டை பொறிச்சவர் யார், இந்த ரவி கீர்த்தி அப்படின்றவர் தான். சரி, இந்த கல்வெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இரண்டாம் புலிகேசி இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த வெற்றி சிறப்பாக இருக்கட்டும், அரசியல் முறைகளாக இருக்கட்டும், சமூகம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, சமய நிலை இவருடைய காலகட்டங்களை எப்படி எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே கூறுறது தான் இந்த கல்வெட்டு. இப்போ அடுத்தது ஐஹோல் அப்படின்ற நகரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. அதனால் இந்த நகரம் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா, கோயில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம், இருந்தாலும் ஃபைனலாக ஒரு விஷயத்த வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் மாதிரியே தான் இந்த விருபாக்ஷர் கோயில் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் அசஹோலா ஃபைனலாக இந்தந்த விஷயத்துக்கு இவங்களுடைய அந்த கொடை அப்படின்றது இந்திய பண்பாட்டுக்கு மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிரக்கூடர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய பண்பாடு என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ராஷ்டிரக்கூடர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய கால பண்பாடு பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து எந்த காலகட்டங்களில் இந்தியாவை ஆண்ட அரச மரபினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொது ஆண்டு 6 10 நூற்றாண்டு வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொது ஆண்டு 7 நமக்கு வந்துட்டு ஒரு செப்பு பட்டயம் கிடைக்குது. அந்த செப்பு பட்டயம் எதை பார்த்தோம்னா, இந்த நிலக்கொடை, யாருக்காவது ஒருத்தங்களை வந்து இந்த நிலத்தை கொடையை கொடுக்கும்போது நம்ம எப்படி இந்த பத்திரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ, அப்போலாம் வந்து செப்பு பட்டயம் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ அந்த செப்பு பட்டயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராஷ்டிரக்கூடர்களை பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த செப்பு பட்டயம் தான் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுது. அப்போது இந்த செப்பு பட்டயத்தின் மூலியமாக தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்களுடைய ஆட்சி பற்றி கிடைத்த முதல் ஆவணம், முதல் ரெக்கார்ட், இப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வந்ததே இந்த செப்பு பட்டயத்தின் மூலியமாக தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் குறிப்பாக
பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சி முறையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அவங்க வந்து ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த நாடு, அதாவது அவங்க ஆட்சி பண்ண அந்த ஒட்டுமொத்த அந்த எல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த நாடு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குமே தலைவனாக விளங்கியவர் யார் அப்படின்னா, அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர் தான் வந்து தலைவராக இருந்திருக்கார். ஸோ இப்போ அடுத்தது பட்டத்து இளவரசன். ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கடுத்து அவருடைய மகன் தான் பட்டத்து இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டத்து இளவரசன் அப்படின்றவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு தகுதியின் அடிப்படையில். இப்போ வந்து தந்தை இறந்துட்டார், அதுக்கடுத்து இவர் தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அவருக்கு அரசனாகிறதுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரியான பொறுப்பு அவருக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்போது தகுதியினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த அரசரை தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ அரசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய இந்த நிர்வாகம் சார்ந்த வசதிக்காக, அந்த நிர்வாகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக, அந்த வசதிக்காக அமைச்சரவை அப்படின்றத அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த பேரரசு அப்படின்றத டிவைட் பண்ணுறாங்க, ராஷ்டிரியம், விஷயம், புக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இந்த ராஷ்டிரத்தினுடைய தலைவர்கள் யார் அப்படின்னா, ராஷ்டிரபதி அப்படின்றது தான் இந்த பகுதியினுடைய தலைவராக விளங்குறாரு. இப்போ அடுத்தது சமயநிலையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சமயநிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ராஷ்டிரக் குடும்பங்களுடைய காலகட்டத்தில் சைவம், ஸோ சைவத்தையும் அவங்க வந்து பின்பற்றியிருக்காங்க. அதே மாதிரி வைணவம், ரெண்டுத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய முத்திரைகளில் சில உருவம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ யாருடைய உருவம் அப்படின்னா, தெய்வம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய உருவம். ஸோ முத்திரையில் வந்து பார்க்கும்பொழுது சிவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரியே கருடன், ஸோ சிவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த மாதிரியான ஒரு உருவம் கொண்ட ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கருடன், ஸோ கருடனுடைய உருவமும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த முத்திரைகளில் கிடச்சிருக்கு. சரி, இதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்து சமய விழாக்கள் அப்படின்றத சிலர் வந்து கொண்டாடிக்காங்க. இப்போ நம்ம நிறைய விழாக்கள் கொண்டாடுற மாதிரி, அப்போ வந்துட்டு இந்து சமய விழாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா, துலாபாரம் அப்படின்னும், அதே மாதிரியே ரண்ய கர்ப்பம் அப்படின்ற ரெண்டு விழாக்கள், ரண்ய கர்ப்பம் அப்படின்ற ரெண்டு விழாக்கள் வந்துட்டு அவங்க வந்து கொண்டாடியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய காலகட்டங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமண சமயம் அதுவும் சரி, இந்து கோயில்கள் இது ரெண்டுமே, அதாவது இந்து கோயில்கள் இது வந்து சமயம் ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுடைய காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்கு அப்படின்றத ரொம்ப இதாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பொருளாதாரம் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுடைய காலகட்டங்களில் பொருளாதார நிலை வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய துறைகளிலிருந்து இவங்களுக்கு வந்து அதிகமான இந்த வருவாய் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரியே இந்த ராஷ்டிர கூடர்கள் இவங்களுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட சில பகுதிகள், மேலாண்மை அப்படின்னா இவங்க வந்துட்டு வேறு சில பகுதிகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலாண்மையை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான வரிகள்லாம் இவங்க வந்து வசூலிச்சிருக்காங்கன்னா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகள், ஸோ காடுகளாக இருக்கட்டும், நிலங்களாக இருக்கட்டும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளை நிலம், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம், அந்த விளைச்சல் தரக்கூடிய அந்த நிலத்துலேருந்து இவங்க வரியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்துருன்னா உத்தரங்கம் அப்படின்றது தான் அதனுடைய பேர். உத்தரங்கம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து வரி அப்படின்றத கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு அந்த பங்கு, ஸோ விளைச்சலில் எவ்வளோ அப்படின்னா, இப்போ நான்கில் ஒரு பங்கு அப்படின்ற விகிதம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க விளைச்சலில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இலக்கியம் பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இலக்கியம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாமே வந்து அந்த நூலினுடைய ஆசிரியர்கள், ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சமணசேனர் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா, ஆதி பூரணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கார். ஸோ ஆதி பூரணம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. மகாவீர ஆச்சாரியார் அப்படின்றவர் வந்து பார்க்கும்பொழுது, கணித சார சங்கிரகம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கார். கணித சார சம்ஸ்கிருதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கார். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்பொழுது கத்தியாயனார், ஸோ இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா, அமோக விருத்தி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கார். அமோகி விருத்தி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்துட்டு அமோக வருஷன் அப்படின்ற வந்து பார்த்தோன்னா, இவர் வந்துட்டு ஒரு அரசன், அதாவது ராஷ்டிர கூடர்களே வரக்கூடிய ஒரு அரசன். இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காருன்னா, கவிராஜ மார்க்கம் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்கார். கவிராஜ மார்க்கம் அப்படின்ற இந்த நூல் வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இந்த வடமொழிக்கு பெரிதும் ஆதரவு அப்படின்றத அரசர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆசிரியர்களும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது திரு விக்ரமன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா, நலிசம்பு அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு.
இப்போ அடுத்தது ஹாலயூதா அப்படின்ற வந்து பார்க்கும்போது கவிர ஹஸ்யம் அப்படின்ற நூல் எழுதியிருக்கார். இந்த நூலுடைய பெயர் கவிர ஹஸ்யம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. பம்பா அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து கன்னட மொழி கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கன்னட மொழி கவிஞர்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வடமொழி அப்படின்னே பார்த்துட்டு இருந்திருப்போம். இவர் வந்து இந்த கன்னட மொழி அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல சிறப்பு வாய்ந்த ஒருத்தராக இருந்திருக்காரு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பொன்னா அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து பார்த்தோன்னா சாந்தி பூரணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்கார். சாந்தி புராணம் மாற்றி சொல்லிவிட்டேன். ஸோ சாந்தி புராணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆதி புராணம் அப்படின்ற நூல் மாதிரியே சாந்தி புராணம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய கலைப்பாணி. ஸோ அந்த எல்லோராவாக இருக்கட்டும், எலிப்பண்டை குகையாக இருக்கட்டும், அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா இவங்களை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். திருப்பி ஒரு டைம் நம்ம வந்து இங்கே கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது ராஷ்டிரக்கூடர்களுடைய கலைப்பாணி பற்றி பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எல்லோரா சொல்லி பார்க்க போகிறோம். சரி, எல்லோரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து பார்த்தோம்னா கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் கோயில் அப்படின்றது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த கைலாசநாதர் கோயில் அப்படின்றது. இந்த கோயில் வந்துட்டு யாருடைய காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மன்னர்களில் முதலாம் கிருஷ்ணர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். முதலாம் கிருஷ்ணர் இவருடைய காலகட்டங்களில் தான் இந்த கோயில் அப்படின்றது உருவாக்கியிருப்பாங்க. எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையை வந்து குடைந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கோயில் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பாறைகளை குடைந்து இந்த கோயில் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. சரி, இந்த கோயில் வந்து பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு எரிமலை பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொண்டு தான் இந்த கோயில் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. அதனுடைய பேர் வந்து பார்க்கும்பொழுது தக்கான பாறை படிவு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தக்கான பாறை படிவு அப்படின்னு அறியப்படக்கூடிய இந்த வகையான ஒரு பாறையை கொண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கோயில் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. சரி, இப்போ அதே மாதிரியே வந்து பார்க்கும் பொழுது இல்லை முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நிறைய அந்த கட்டுமான கோயில்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடைவரை கோயிலுன்றதும் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா கட்டுமான கோயில் மாதிரியே செதுக்கப்பட்ட ஒரு கோயில். அப்போ அந்த கோயில் வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கட்டுமான மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க செஞ்சுருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் குடைந்து தான் செஞ்சுருப்பாங்க. நமக்கு கண்ணில் பார்க்கும்போது இது கட்டப்பட்ட ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கட்டுமான கோயில் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பாறையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குடைஞ்சு அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பார்க்குறதுக்கு கட்டுமான கோயில் மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரியே இந்த கட்டுமான கோயில் மாதிரியே செதுக்கப்பட்ட ஒரு ஒற்றை கற்றளி குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய பாறை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து குடைஞ்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் என்னென்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஒற்றளி, அதாவது ஒற்றை கற்றளி, ஒரு சின்ன மிஸ்டேக், ஒற்றை கற்றளி குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், இது குடைவரை கோயில் தான். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டுமான கோயில்கள்லாம் எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இந்த கோயிலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போது வேறு என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ இந்த குடைவரை கோயில்கள்லேயே ரொம்ப ரொம்ப பெருசானது ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏதென்ஸ் ஸோ இதை விட வந்து பார்க்கும்போது இந்த கோயில் அப்படின்றது மிக பெருசாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மடங்கு இது வந்து உயரமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ இந்த கோயிலில் என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ கோபுரம் கொண்ட நுழைவாயில் இருக்குது. அப்போ நுழைவாயிலில் கோபுரம் போன்ற அந்த அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அதான் கோபுரத்துடன் கூடிய நுழைவாயு அப்படின்றது நுழைவு வாயில். ஸோ நுழைவாயில் அப்படின்றது இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நந்தி மண்டபம் இருக்கும். நந்தி மண்டபம் அதுவும் கோயில் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா முகமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகமண்டபமில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நிறைய வந்துட்டு பெரிய பெரிய அளவில் வந்துட்டு தூண்கள் வந்து அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய தூண்கள் அப்படின்றது இந்த முகமண்டபத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ பெரிய தூண்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அந்த விமானத்துடன் கூடிய கருவறை. இப்போ கருவறை இருக்கிறதுக்கு மேலே விமானம் அமைஞ்சிருக்கும். அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ கருவறை அப்படின்னா விமானத்துடன் கூடிய கருவறை அப்படின்றதுமே கோயிலில் வந்து அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து கோயில் பற்றி பார்த்துட்டோம்ல, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலிபெண்டா குகை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு
கைலாசநாதர் கோயில். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிபெண்டா குகை. ஸோ எலிபெண்டா குகையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த எலிபெண்டா குகை அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த மும்பை துறைமுகம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மும்பையினுடைய மும்பை துறைமுகம், இந்த மும்பை துறைமுகம் அப்படின்னு எடுத்துக்கினா, இந்த துறைமுகத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தோன்னா இந்த அரபிக் கடல் இருக்கும் இல்லையா, அந்த கடலில் வந்து ஒரு தீவு அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்த பகுதி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ எந்த கடல், அரபிக் கடல், அதையும் நல்லா நோட் பண்ணிக்கணும். அரபிக் கடலில் ஒரு தீவு மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த குகைகள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போது எதனால் வந்துட்டு எலிபெண்டா தீவு அப்படின்ற பேர் வந்து வந்துச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா நல்ல பெரிய பெரிய யானைகளுடைய சிற்பம் வந்து இருக்கும் இந்த குகையில் வந்துட்டு பார்த்தோன்னா, நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்க்கும்பொழுது நல்லா பெரிய பெரிய யானை சிற்பங்கள் வந்து இருக்கும். அந்த பெரிய பெரிய யானை சிற்பங்கள் இருக்குது அப்படின்றதுனால அப்போ இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீவுக்கு வந்துட்டு எலிபெண்டா தீவு அப்படின்னு சொல்லி இவங்க தான் பேர் வைக்கிறாங்க. யார் அப்போ பேர் வச்சது? போர்ச்சுகீசியர்கள். ஸோ போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தீவு வந்து பார்க்குறாங்க, இங்கே வந்துட்டு நிறைய வந்து பெரிய பெரிய யானைகள் கொண்ட சிற்பம் இருக்குது, அதனால் இந்த தீவுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா எலிபெண்டா தீவு அப்படின்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக தான் இந்த ஒரு இடத்து, இப்போ இந்த எலிபெண்டா தீவு இருக்கு இல்லையா, சொல்லப்போனால் இந்த எலிபெண்டா குகைக்கு வந்து பார்க்கும்பொழுது வேறு ஒரு பழைய பெயரும் ஒன்று இருக்குது. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காராபுரி அப்படின்ற ஒரு பழைய பெயருமே இந்த ஒரு குகைகளுக்கு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறப்புகள் என்னென்ன, சொல்லப்போனால் பெரிய பெரிய சிறப்புகள் ஒரு 3 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த குகை இருக்குது இல்லையா, இந்த குகையினுடைய ஒரு தனி சிறப்பு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த குகையினுடைய அந்த மேற்கூரை இருக்கு இல்லையா, அந்த கூரையை வந்துட்டு தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு தூணை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்படியே வந்து குடைஞ்சிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய பாறையவே அப்படியே செதுக்கி செதுக்கி செஞ்சுருப்பாங்க. அப்படி அவங்க எந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மேற்கூரையை நல்ல ஒரு கற்தூண் வந்துட்டு தாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அழகாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மேற்கூரை, இந்த மேற்கூரையை வந்துட்டு தாங்கி இருக்கிற மாதிரியான ஒரு கற்தூண், தாங்கி இருக்கிற மாதிரியான ஒரு கற்தூண் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அப்படியே வந்துட்டு குடைந்த வந்து அவங்க செஞ்சுருக்காங்க இதே இந்த இதில். அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது, ஒரே கல்லில் வந்துட்டு மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்களே, மும்மூர்த்திகள் கடவுளுடைய உருவங்களை வாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுவரில் வந்து பார்க்கும் பொழுது மும்மூர்த்திகள், ஸோ மும்மூர்த்திகள் யார் யார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சிவபெருமான் அவர் இருப்பார், அப்புறம் விஷ்ணு அவர் இருப்பார், அப்புறம் கடைசியாக பிரம்மர். ஸோ பிரம்மா, இவங்க மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரே கல், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே கல்லில் அழகாக அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, பொதுவாக இறைவனுடைய முத்தொழில் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த முத்தொழில் என்னென்னது அப்படின்றது நமக்கு தெரியும். இறைவனுடைய பொதுவான இயல்பான முத்தொழில் என்னென்னது? ஸோ படைத்தல், காத்தல், அடுத்தது அழித்தல். ஸோ இந்த மூன்று தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த மூன்று தொழில்களுமே வந்து ஒரு குண இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய வடிவத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மகேஸ்வர மூர்த்தி. ஸோ இவருடைய உருவத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே ஒரு குகையில் வந்து அழகாக வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவியக்கலை. இப்போ ஓவியக்கலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது, இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள், அதாவது எல்லோரா இருக்கு இல்லையா, ஸோ எல்லோரா, இந்த எல்லோரால் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, அங்கே காணப்படக்கூடிய எல்லா ஓவியங்களுமே இந்த பௌத்த சமயம், ஸோ பௌத்த சமயத்தை சேர்ந்த ஓவியங்களாக தான் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எல்லோரால் இருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கைலாசநாதர் கோயிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தசாவதார கோயில்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்றது. இப்போ இவங்களுடைய கொடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலாக இருக்கட்டும், அதேமாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எலிபெண்டா கோயில்கள், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்ற வரிசையில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரெண்டு வகையான நாணயம், அதாவது கவர்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்க நாணயமும், திறமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளி நாணயம் அப்படின்றதையும் இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க.
இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இவங்களுடைய காலகட்டங்களை பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒற்றை கல்லில் இவங்க வரைந்திருக்கக்கூடிய இந்த குகை ஓவியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இப்போ அடுத்தது இவங்க வந்து ரொம்ப இந்த சமய பொதுமை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக கடைபிடிச்சிருக்காங்க. இது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இப்போ நிறைய இந்து சமண சமயம் சார்ந்த நிறைய சிற்பங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறத பொறுத்து இவங்களுக்கு வந்து அந்த சமய பொதுமை அப்படின்றது இருந்திருக்குன்றதை இவங்க வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது இவங்களுடைய காலகட்டங்களில் ரெண்டு இலக்கியம் வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்கு. என்னென்ன மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியம்னு சொல்லி பார்த்தோன்னா, வடமொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியமும் கன்னட மொழிகளில் எழுதப்பட்ட அந்த இலக்கியம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது இவங்களுடைய காலகட்டங்களில் நடந்திருக்கு. சரி, இப்போ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹொய்சாளர்கள். ஸோ அவங்களுடைய அந்த பண்பாடு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பாடை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.